இந்த அடுத்த பாடல் வந்து கோரஸில் அலியான்ற வார்த்தை வரும். ஆகவே கொடுத்து சும்மா சொல்லிடுறேன் லேசா, ஏன்னா அலியா அலியா அலியானா என்ன தான் பாடுறோன்னு சிலர் யோசிக்கலாம். ஒருவேளை அலியா என்பது ஒரு எபிரேய மொழியில் இருக்கிற முக்கியமான வார்த்தை, யூதர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. யூதர்கள்ட்ட அலியான்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன. அர்த்தம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இழந்து போன யூத மக்கள், அதாவது அந்த சிறையிருப்பில் கொண்டு போடப்பட்டாங்கல்ல பாபிலோனியர்கள், எருசலேமில் பூந்து நாசம் பண்ணி அடிமைகளாக இஸ்ரவேலர்களை கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இஸ்ரவேல் மக்கள், தேசத்தை, நிலத்தை, அந்தஸ்தை, கௌரவத்தை, அவங்க ஃப்ரீடத்தையே இறந்துட்டாங்க, அடிமைகளாக போயிட்டாங்க. அந்த மக்களுக்கு ஒரு சத்தம் கேட்கப்படுது. தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், அலியா அப்படின்றான். அது என்னது அலியா? திரும்பி வா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்ப போவோம், திரும்ப அங்கே போகலாம் வா, இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் வா. தேவன் நம்மளை திரும்ப போய் எடுத்துக்கொள்ள சொல்கிறார், இழந்து போனதை திரும்ப எடுத்துக்கொள்ள சொல்கிறார்ன்றது அந்த அலியா. இன்றைக்கு நமக்கும் அந்த சத்தம் வருகிறது, அந்த அழைப்பு வருகிறது. தேவன் நம்மை அழைக்கிறார், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க, வாருங்கள், திரும்பி போகலாம்.